ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th NCERT ஹிஸ்ட்ரியோட செகண்ட் சாப்டர். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 வந்து போட்டிருக்கோம். சாப்டர் 1 பார்க்காதவங்க சாப்டர் 1 போய் பாருங்கள். சாப்டர் 1 பார்த்தா தான் சாப்டர் 2 புரியும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. அது பார்த்தா மட்டும்தான் இது புரியும் அப்படின்னு எதுவும் கிடையாது. சாப்டர் 1ல் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் பற்றி பார்த்தோம். அவங்க எப்படி அந்த ரிவர் பேங்க்கில் வந்து அவங்களோட லைஃப் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, அவங்களோட அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்தது, அவங்களோட ஃபுட்டு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எப்படி பீப்புள்ஸ் வந்து ஒரு பீப்புளோட கல்ச்சரல் வந்து எப்படி இன்னொரு பீப்புள், அதாவது இப்போயே நம்ம பார்ப்போம் ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட் எப்படி வந்து சேஞ்ச் ஆனிச்சு, அவங்க வந்து எப்படி வந்து அது வந்து மூவ் ஆனது அப்படிங்கிற மாதிரியான பேசிக் விஷயந்தான். இந்தியாங்கிறதுக்கு வந்து எப்படி வந்து அந்த நேம் வந்தது, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து ரூலர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அதோட மேன்ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அதை பற்றின ஒரு பேசிக் இதை தான் நம்ம வந்து சாப்டர் 1ல் பார்த்தோம். இப்போ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைலை பற்றி தான் இந்த சாப்டர் 2ல் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மோஸ்ட்லி அவங்கள வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஹண்டர் கேதர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எதனால் அந்த நேம் வந்தது, ஏன் நம்மளை வந்து அவங்கள வந்து ஹண்டர் கேதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த காலத்தில் நமக்கே தெரியும் அவங்களுக்கு ஃபுட் அப்படின்னு எதுவாக இருந்ததுன்னா அப்படின்னா, இயற்கையிலேயே கிடைச்ச மரங்கள்லேருந்து வந்த பழங்களாக இருக்கட்டும், இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லைனா அங்கே உள்ள அனிமல்களையே அவங்க வந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து அவங்கள ஹண்டர் கேதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாராலையுமே எல்லாருடைய மரத்து எல்லா மரத்துலேயும் உள்ள அந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மரங்களை பற்றி நம்மளாட்டி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அங்கேயே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி தெரியும். காட்டில் இருக்கிற பழங்கள் எல்லாமே வந்து உடம்புக்கு நன்மை தரக்கூடியதும் இல்லை, அதேமாதிரி அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து தீமை தரக்கூடியதும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரூட்ஸை பற்றின எல்லா விஷயமும் தெரியும். ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் காட்டில் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சத்து இருக்கும். பழங்கள்லேயே போதை தரக்கூடிய பழங்களும் இருக்குது, ஒவ்வொரு பழங்கள் போதை தரக்கூடிய இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். நம்மளே வந்து அந்த ஃப்ரூட் சாப்பிட்டோன்னே செத்து போகிற அளவுக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றினா அவங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து அதிலேருந்து கரெக்டான ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட முடியும். அதேமாரி அனிமல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா, இப்பயே வந்து நமக்கு தெரியும் நிறையா ஃபாஸ்ட்டாக ஓடுற அனிமல்ஸும் இருக்குது, ஸ்லோவாக ஓடுற அனிமல்ஸும் இருக்குது, தந்திரமாக செயல்படுற அனிமல்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த பீப்புள்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அனிமலோட அனிமலாக தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக போகிற அனிமல் கிட்ட இவங்களும் ஸ்பீடாக போய் தான் அதை வேட்டையாடி இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்போ இருந்த மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இருந்தது. எப்போ எந்த டைமில் வந்து எப்படி பண்ணணும், எதை வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற அவங்களுக்கு பேசிக் ஐடியா வந்து நிறையவே இருக்கும். இப்பயுமே நம்ம பார்க்கலாம், காட்டுற வாழ்கிற மக்கள் வந்து இன்னி வரைக்கும் இருக்காங்க, அவங்களுக்கு அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா விஷயங்களும் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும். நார்மலாக ஒரு பீப்புளை போய் விட்டோம் அப்படின்னா வழி எது எதுவுமே தெரியாது, அந்த மரங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இதேமாரி அந்த பீப்புள்ஸும் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. அது இப்போயுமே நம்ம பார்க்கலாம், சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்தந்த சீசனில் தான் வரும் அப்படின்ட்டுன்னு, மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நமக்கே அப்படி தெரிகிறப்ப பல ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்தவங்களுக்கு வந்து எப்பப்போ வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து அங்கே தெரியும். எந்த பழம் வந்து எந்த சீசனில் வந்து காய்க்கும் பழுக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறையை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எதுக்காக வந்து பீப்புள்ஸ் வந்து மூவ் பண்ணாங்க, அப்போ வந்து எல்லாமே இருக்குது, அப்போ பீப்புள்ஸ் ஒரே இடத்துல தானே இருந்திருப்பாங்க, எப்படி வந்து இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இதானாங்க ஸ்ப்ரெட் ஆனாங்க அப்படிங்கிற நம்ம க்வெஸ்சன் சொன்னோம். எப்படி நார்மலாக எடுத்துக்கிட்டோன்னா, இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோன்னா எப்படி ஃபுல்லாக வந்து இதானாங்க, இதுக்கு வந்து ஒரு 4 ரீசன்ஸ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட்டு தான். அதாவது ஒரு பிளேஸ்லேயே இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற மரங்களில் அப்படின்னா, ஒரு அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேயே இருந்தாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எவ்வளோ சாப்பாடு தான் இருக்கும். ஸோ சஃபிஷியண்ட்டாக இருக்கிற அளவுக்கு ஓகே, இன்சஃபிஷியண்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க அந்த இடத்த விட்டு வேறு எங்கே உணவு கிடைக்குமோ அந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவாக வேணால் இருக்கா, காய்கறிகளாக இருக்கலாம் இல்லை அனிமலாக இருக்கட்டும், அது ஒன்று ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி என்னென்னா, அவங்க வந்து மிருகங்களை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ஒரே இடத்துல வந்து அனிமல்ஸ் வந்து இருக்காது, அது வந்து அதோடைய உணவை தேடி இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த அனிமலை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு உணவு வேணும்ல. அது மாதிரி தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் சீசன் ஃப்ரூட், ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வரும். ஓகேவா, இப்போ வந்து வின்டர் சீசன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வரும்,
இப்போ நம்மளே பார்ப்போம். சம்மர் அப்படின்னா வாட்டர்மெலன் சம்மரில், ஏன்னா நமக்கே தெரியும் வெயில் டைமில் வந்து அதை வந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வெயிலோட வெயில் அடிக்கிற அந்த இதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக இளநியாக இருக்கட்டும், இல்லை வந்து இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம விரும்புவோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய உணவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னா, இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக வந்ததுனால சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள வந்துலாம் ஃபோர்த் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான். பேசிக்காக நமக்கே தெரியும் வாட்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்னு, நீர் இன்றியமையாத உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லா விஷயமும் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் அந்த வாட்டர் தான் நமக்கு பேசிக். ஸோ அவங்க ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, லேக்கு ரிவரு இது பக்கத்தில் வந்து அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ லேக்லேயும் ரிவர்லேயும் பார்த்தோம்னா வருஷம் ஃபுல்லாக வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க போகிறதுல, ஒவ்வொரு சீசனில் வந்து தண்ணி வந்து இதாக ட்ரையானு ஆகிடுச்சுன்னா தண்ணி இல்லாமல் போயிடும். ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போ தண்ணி வேற எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துக்கு தான் பீப்புள்ஸ் வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இதேமாரி தான் அவங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பீப்புள்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும்போது ஒரு பாதி பேர் அங்கே அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்களே பாதி பாதி பிரிஞ்சு போகலாம். ஸோ அந்த ஃபேமிலியை திரும்பவே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து ட்ராவல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் பீப்புள்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போக ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து இப்போ நம்மளே பார்த்தோம் அனிமல்ஸை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டுன்னு, அந்த அனிமல்ஸை வந்து அப்படியே வந்து இது பண்ண முடியாது, அப்போ அதை வந்து எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க வந்து அதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோன் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சாப்டர் ஒனில் பார்த்து தான் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து நிறைய விஷயத்தை வந்து இது பண்ணாங்க. ஸோ அது மாதிரி தான் இவங்க இதில் ஃபைண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்டோன் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். இந்த பாட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்டோன் இது மாதிரி இதெல்லாம் வந்து கிடச்சது அப்படின்ட்டுன்னு. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்டோனை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி அனிமல்ஸை வந்து அவங்க கட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விதையை வந்து முளைக்க வைக்கிறது, அதாவது மரமாக்குறதுக்காக அந்த குழி நோண்டுறதா இருக்கட்டும், இல்லை இது மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ரூட் இது மாதிரியான ஒரு அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோனில் வந்து, இப்போ நம்ம வந்து இது எல்லா இதுவுமே இருக்குது, நம்மள்ட்ட நைஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் வந்து இதை வச்சு பண்ணிடுறோம். பட் அவங்க டைமில் இருந்தது வந்து என்னென்னா இந்த கல் தான், இந்த ஸ்டோனை வச்சு தான் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் இது பண்ணாங்க. எப்படின்னா ஒரு வுட்டாக இருக்கட்டும், அந்த வுட்டை சாப் பண்ணி அது மூலியமாக இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கல்லை வந்து இன்னொரு கல் மேலே இது பண்ணி ஃபயர் உண்டாக்குனாங்க. இந்த ஃபயரை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து இந்த ஃபயர் வச்சு நிறைய விஷயம் செஞ்சுருந்துருக்கலாம். ஒருவேளை இருட்டாக இருக்கிற டைமில் அந்த ஃபயர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லைட் மாதிரி வெளிச்சம் கொடுத்துருந்துருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா அனிமல்ஸை வந்து பயங்காட்டுறதுக்காக இருந்திருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இந்த ஃபயரை வச்சு அனிமல்ஸை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா, அவங்க வந்து உட்டை வந்து இந்த இது கல் இந்த ஸ்டோனை வச்சு அந்த உட்டை வந்து ஒரு மாதிரி கட் பண்ணி அதை வச்சு அவங்க ஃபயர் வுட் உண்டாக்குனாங்க. எதுக்காகனா மோஸ்ட்லி அவங்க வந்து குளிர் டைமில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அந்த மரங்களை வச்சு ஒரு வீடு இல்லை அது மாதிரி இதை பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த மரங்களோட அந்த உட்டை வச்சு வேறு ஏதாவது அனிமல்ஸ் அடிச்சுங்க, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவங்க மேபி வந்து அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த ஹண்டர் கேதர்ஸ் வாழ்ந்த அந்த சைட்ஸ்லாம் வந்து நிறைய இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். இப்போ மோஸ்ட்லி வந்து இது மாதிரி மேப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக ஹிஸ்ட்ரி இருக்கிற எல்லாருக்குமே உண்டு. இதே வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 50 மார்க்ஸ்க்கு க்வெஷ்சன்ஸ் வரத்துக்கு இருக்குது. ஸோ இதை வந்து இது மாதிரி புக்ஸில் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு புக்ஸில் உள்ளது கொடுங்க. இப்போ இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள வந்து பேலியோலித்திக்கல் சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி எங்கெங்கே இருக்குது, அப்போ பேலியோலித்திக்கல் சைட்ஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நியோலித்திக்கல் சைட்ஸ், மெகாலித்திக்கல் சைட்ஸு இது மாதிரியான சைட்ஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாதி இது வந்து பாகிஸ்தானில் இருக்கும், மீதி எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் தான் இருக்கும். இது மாதிரி சைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருந்தானா, இது வந்து எல்லாருக்குமே உண்டு, பட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருந்தால் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து இதில் இன்னும் அதிகமாக கொடுங்க.
ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து அதே அந்த ஸ்டோன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மேப் வந்து மறக்காமல் பாருங்கள். இப்போ ஸ்டோனில் வந்து எப்படி நம்ம வந்து அவங்க இருந்த இடத்த ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லை வச்சு அவங்க ஏதாவது விஷயம் செஞ்சுருக்கலாம், அதில் மீதி வந்து தேவையில்லாத கற்கள்லாம் விழுந்திருக்கோம்ல, அது மாதிரி அந்த இடத்த வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஆரம்பிக்கணும், இப்போ ஒரு ஸ்டோன் அப்படின்னா அதை வந்து சுற்றி அவங்க இருக்கிற இடமா தான் அவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. குட் குவாலிட்டி ஆஃப் த ஸ்டோன்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து அவங்க இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஷேப் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு இதை செதுக்கிறப்ப அதில் தேவையில்லாத இது வந்து கீழே வந்து விழுந்திருக்கும், இல்லை அது மாதிரி விஷயங்களை வச்சு தான் அந்த பீப்புள்ஸ் வந்து இங்கே ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டோன்ஸை வந்து அவங்க வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ட்டுன்னு இதில் வந்து ஒரு டூ டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இது நார்மலாக அந்த பிக்சரில் உள்ள மாதிரி தான், பிக்சரில் காட்டியிருக்காங்களா, ஒரு ஸ்டோன் மேலே வந்து இன்னொரு ஸ்டோன் வச்சு, அது வந்து சிம்பிள் தான், நம்ம நார்மலாக பண்ணுறது தான். ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை வச்சு அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே, அதாவது அந்த கல்லை வந்து நம்ம வந்து மேலே வந்து வச்சு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு ஷேப் வரும். அதாவது எப்படின்னா, இப்போ அனிமலோட அந்த மேலுள்ள தோல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக இருக்கும். ஸோ அப்போ அதை கிழித்து எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அவங்க வந்து இந்த துணி அது மாதிரியான விஷயங்களை பார்க்க இது பண்ணதில்லை தான், அவங்க இலைகள் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் நாள் இடைவில் வந்து அவங்க துணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல, அதனால் அது வந்து தைக்கிறதுக்காக இருக்கட்டும், இது மாதிரி பல, ஏன்னா முன்னாடி ஒரு பிக்சரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை வச்சு அதை வந்து ஷார்ப்பாக்கி அதை வந்து யூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது என்னென்னா ப்ரெஷர் ஃப்ளாக்கிங், இது வந்து எப்படின்னா இதே மாதிரி தான், சேம் வந்து ஒரு போனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோன், அதே மாதிரியே வந்து திரும்ப ஒவ்வொரு கல்லுக்கு வந்து ஷேப் கொடுக்குற மாதிரி இன்னொரு கல்லை வச்சு அவங்க வந்து ஸ்வைப் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி மேப்ஸில் நான் வந்து சொன்னது தான், இதில் வந்து கர்னல் கேவ்ஸ், கர்னல் கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா பேலியோலித்திக்கல் சைட்ஸ் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பேஜ் நம்ம 14 போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ஒரு வந்து பேலியோலித்திக்கல் சைட்டு. பேலியோலித்திக்கல் சைட்னா என்ன அப்படின்னா பின்னாடி சொல்லித்தரேன். இதில் தான் வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா மோஸ்ட்லி இங்கே தான் வந்து ஃபயர் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஃபயரை வந்து ஒரு குக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை லைட்டாகவோ, இல்லை வந்து அந்த அனிமல்ஸ்க்கு வந்து பயங்கடுறதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கூட வந்து நம்ம கேட்குற சான்சஸ் இருக்குது. கர்னல் கேவ்ஸில் தான் வந்து ஃபயர், அப்போ எது அந்த ஃபயர் அப்படிங்கிறது வந்து எது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மேப்ஸில் வந்து சைடில் வந்து வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து படிக்கிறப்ப வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம நார்மலாக இப்போவே நம்ம பார்க்குறோம் டே டு டே லைஃப் வெதரை வந்து நம்ம செக் பண்ணுறப்பயே ஒவ்வொரு நாளைக்கும் வந்து மாறிட்டுருக்கு. ஸோ 12,000 இயர்ஸ் ஆகவும் முன்னாடி எப்படி இருந்தது வேர்ல்டோட கிளைமேட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மேஜராகவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து யார்ட்டையும் வந்து இதை வந்து இது பண்ண முடியாது, மறுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் போக 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 நாளடைவில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, டியர்ஸாக இருக்க கோட்டு ஷீப்பு அவங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுமாரி அனிமல்ஸ் வந்து என்னத்தை பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதுக்கான ஃபுட்டை வந்து தேடி மூவ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து அனிமலை வேட்டையாடிட்டு இருந்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சு அவங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது எப்படின்னா அவங்களே வந்து இந்த அனிமல்ஸை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஹர்டிங் பண்ணாங்க, ரியரிங், அதாவது அந்த அனிமல்ஸை வந்து மேய்ச்சிட்டு அதை வச்சு வந்து அவங்க வந்து மேய்ப்பனா தான் தெரியும்ல, அந்த ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட முக்கியமான இம்பார்ட்டண்டாக எது இருந்தது அப்படின்னா ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. போக 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 அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அனிமல்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன அக்ரிகல்ச்சர் வந்து ஸோ டெவலப் ஆகிடும். அதுலேயே அவங்க வந்து வீட் பார்லி ரைஸ் அது மாதிரி வந்து நேச்சுரலாகவே அவங்க வந்து க்ரோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து மென் உமன் அப்படிலாம் இல்லை, மென் உமன் சில்ட்ரன் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு அந்த அந்த விஷயங்களை பற்றி ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சு அதை வந்து அப்படியே டெவலப் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்னேன்னா பேலியோலித்திக்கல் அப்படின்ட்டுனே. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதிலே நிறைய சைட்ஸ் இருக்குது, பேலியோலித்திக்கல், நியோலித்திக்கல், மெகாலித்திக்கல் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ பேலியோலித்திக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேலியோ அப்படின்னா ஓல்டு அப்படின்னு பார்த்தோம், லித்திக்கல்ஸ் அப்படின்னா லித்தியோஸ் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு இருத்தோம். ஸோ அப்படி பார்த்தா ஓல்டு ஸ்டோன் அது மாதிரி இருக்கும். இது எப்போலேருந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 12,000 இயர்ஸ் எகோ அது வரைக்கும் உள்ளதை வந்து தான் பேலியோலித்திக்கல் அப்படிம்போம். இதில் வந்து லோவர், மிடில், அப்பர் பேலியோலித்திக்கல் அப்படின்னு ஒரு மூணு இது இருக்குது.
மோஸ்ட் ஆஃப் 99% ஹியூமன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த பாலியோலித்திக்கல் சைட்ஸில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீசோலித்திக். மீசோபீட்னா மிடில், அதாவது மிடில் அந்த இதில் உள்ள ஸ்டோனேஜை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். இது வந்து 12 அது பாலியோலித்திக்கல் ஸ்டாப் ஆனதுலேருந்து 12,000 years ago 10,000 years ago வரைக்கும் மீசோலித்திக்கல். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா மைக்ரோ. மைக்ரோன்னு நமக்கே தெரியும், ரொம்ப குட்டி குட்டி அப்படின்ட்டுன்னு. ஸோ அது மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் உள்ளது தான் வந்து என்ன சொல்கிறோம், அந்த தகுந்த பீரியட்ஸை தான் வந்து மைக்ரோலித்திக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா நியோலித்திக்கல் ஸ்டேஜ், அது வந்து 10,000 years ago முன்னாடி உள்ளது தான் நியோலித்திக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியோலித்திக்கல்ஸை வந்து நம்ம இனிமேல் வந்து போக போக நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படி வந்து அனிமல்ஸ் வந்து வேட்டையானாங்கிறது நமக்கு வந்து எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே கேட்கலாம், ஓகே இது மாதிரி கிங்டம்ஸ் பற்றினா மேன்ஸ்கிரிப்டில் இருந்தது, இது எப்போ எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து அவங்களோட பொழுதுபோக்காக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பயங்காட்டுறதுக்கு, இல்லை ஒரு விளையாட்டுத்தனம், இது மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய ஃபுல்லாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு குகையிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி பெயிண்டிங்லாம் இருந்தது. நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கிளாஸஸ் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதில் வந்து நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிக்கணும், மத்திய பிரதேஷ், சதன் உத்தரப்பிரதேசில் வந்து இது மாதிரி வைல்ட் அனிமல்ஸை வந்து அவங்க வந்து வேட்டையாடுறது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்ட் அடிக்கு அதடி இது மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்து உருவாக்கியிருக்காங்க, அதை வச்சு அவங்க என்னென்ன பண்ணாங்க, கேவ்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணாங்க, இது மாதிரி வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். பட் இதில் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா உமன்ஸ் வந்து ஒரு ஹண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போதைக்கு மென் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்டோனை உருவாக்கி கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லையா உமன் வந்து அந்த பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், அதாவது அந்த ஆர்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அப்போதைக்கு வந்து மென் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஃப்ரூட்டு நட்ஸ் இது மாதிரி கேதர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே கூட சேர்ந்து பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், மேபி அவங்க ஒரு வேளை பாதி விஷயங்களுக்கு வந்து உமன் மட்டும் பண்ணியிருந்திருக்கலாம், பாதி விஷயங்களை மென் மட்டும் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கலாம், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இது பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹங்ஸி. ஹங்ஸி அப்படிங்கிறது வந்து ஒரு பாலியோலித்திக்கல் சைட் தான் இதுவுமே. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் த டூல் வந்து எங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹங்ஸியில் தான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன சைட்ஸ்லாம் வந்து இதிலே இருக்குது. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டூல் வந்து மேக் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இது மோஸ்ட்லி இந்த டூல்லாம் எதில் தயாரித்தாங்க அப்படின்னா லைம் ஸ்டோனில் தான் தயாரிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த மேப் தான், மறக்காமல் அந்த மேப்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதை வந்து எதெந்த என்னென்ன சைட் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பார்த்தது சும்மா ஒரு ஓரலாக சொல்கிறேன். ஹங்ஸி அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கர்னூல் கேவ்ஸில் தான் வந்து ஃபயர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, அதேமாதிரி வந்து புர்ஜஹாம் அப்படிங்கிறது தான் ஹட்ஸ் அண்ட் ஹவுஸ், இதெல்லாம் வந்து நான் இங்கே பின்னாடி பார்ப்பீங்க. ஓகே, பாலியோலித்திக்கல் சைட்ஸில் மட்டும்தான் ஹண்டர் கேதர்ஸ் வந்து மட்டும்தான் தோண முடியாது, பாலியோலித்திக்கல் சைட்ஸில் வந்து ஹண்டர் கேதர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஆர்காலஜிக்கல் சைட்லேயும் வந்து பாலியோலித்திக்கல் சைட்டில் தான் ஹண்டர் கேதர் இருந்ததா சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்லது. ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருந்தால் இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்தெந்த ரிவர் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ரிவர் இன்க்ளூட் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது என்னோடய டீச்சிங்கில் வந்து ஏதாவது தப்பு இருந்தது, இல்லை நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன்ல, கண்டிப்பாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது லெசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ணணுன்னாலும் சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேட்கலுங்க. நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.